வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கமே போகாத நம்ம மயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் சோஷியல் மீடியா வர்ற மயத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தகவல் ஆதாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கு. அப்படி இத்தனை நாளாக சோஷியல் மீடியா பக்கமே போகாத நம்ம மயத்தில் போக வச்சது யாரு அப்படின்னு மயத்தில் சோஷியல் மீடியாவில் என்னதான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அஜித் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவர் இப்போது விஸ்வாசம் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நடிச்சிட்ருக்காரு. இப்படி இருக்க விஸ்வாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் நம்ம அஜித் அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் முதல் முறையாக இணைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் இப்படி இருக்க நம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களை பார்த்தீங்கன்னா மயத்தில் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவ்வளோ எதுக்குங்க, நம்ம மயத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட பயன்படுத்தாமல் இப்போ வரைக்கும் ஒரு சாதாரண பழைய மாடல் நோக்கியா கீபேட் ஃபோன் தான் பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் நம்ம மயத்தில் கூட நடிச்சிட்டு இருக்க ரோபோ சங்கர் அவர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடத்தின குழந்தைகள் பங்கு பெறும் காமெடி நிகழ்ச்சி ஒன்றில் ஜட்ஜாக பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் பங்கெடுத்திருந்தார். அந்த காமெடி நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வீரம் படத்தில் வர்ற நம்ம மயத்தில் மாதிரியே ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நம்ம அஜித் அவர்கள் மாதிரியே பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சும் காட்டியிருந்தது. அதே போல் அந்த குழந்தை செய்யும் செயல் கூட பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்பவே கவர்ந்திருந்தது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் யூடியூப் மூலயமா விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் அவர்களுக்கு ரோபோ சங்கர் ப்ளே பண்ணி காட்டியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்த மயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லாவே நடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லி அந்த குழந்தைக்கிறோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தகவல் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் அவர் அன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் அடிக்கடி யூடியூப் வீடியோஸுங்களை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதிகம் வைரல் ஆகிற வீடியோவை வந்து அஜித் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகியிருக்கு. அந்த செய்திகளை நிரூபிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மயத்தில் விஸ்வாசம் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கப்போ நம்ம அஜித் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே மும்முரமாக ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதும் அதுவும் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம மயத்தில் முதல் முறையாக அவர் யூடியூப் மூலயமா சோஷியல் மீடியா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த சோஷியல் மீடியா எல்லாமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே போயிட்டுருக்கு. இப்படி இருக்க இத்தனை நாளாக இதெல்லாமே பயன்படுத்த நம்ம மயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இனிமேலாவது நம்ம மயத்தில் சோஷியல் மீடியா பக்கம் வரலாமா இல்லை நம்ம மயத்தில் எப்பயும் போல் அவர் வராமலே இருக்கட்டுமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.